வட இந்தியாவில் ஏதோ ஒரு தொகுதியில் ஒரு வாக்கத்தில் வாக்கு பதிவு நடந்து கொண்டிருக்கு. இந்த பக்கத்துலேருந்து இப்படி பெண்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கையில் மை வச்சு அங்கே வந்து வாக்கு செலுத்த வரும்போது இந்த பக்கத்தில் உட்காந்து இந்த அரியாரி விறுவிறுனு போய் பாரதிய ஜனதாவை கழுத்திட்டு வந்துடுறாரு. அப்புறம் வந்து உட்காந்துக்கிறாரு இன்னொரு பெண் போகுது, விறுவிறுனு போய் பாரதிய ஜனதாவுக்கு தாமரையில் அழுத்திட்டு வந்து உட்காந்துக்கிறாரு. அந்த அம்மா குனிஞ்சு பார்க்கறதுக்குள்ளே இவர் அழுத்திட்டு வந்துடுறாரு. இதுக்கு எதுக்கு தேர்தல்னு ஒன்று வைக்கணும், எதுக்கு வைக்கணும்? வாக்குப்பதிவு முடிஞ்சவனே பெட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க பல வேறு பல மாநிலங்களில். அது பார்க்குறேன் நான். நாங்கள் எதமோ இந்த ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை வச்சு பாவப்பட்ட பரிதாபப்பட்ட மக்கள் முச்சந்தி நின்று கத்திக்கிட்டு இருக்கான். இது என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பு இது? எதுக்கு தேர்தல் நீங்கள் நடத்துகிறீங்க? 97,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க இந்த தேர்தலுக்கு. 97,000 கோடி, ஏறக்குறைய 1,00,000 கோடிகள் நாட்டின் பட்ஜெட்டில் பாதி பணத்தை கறி பண்ணியிருக்காங்க இந்த தேர்தலுக்கு, இந்த அற்ப தேர்தலுக்கு. நீங்கள் உண்மையிலே உங்கள் மனசாய் சொல்லி சொல்லுங்க, இந்த நாட்டின் பிரதமர் முதலமைச்சர் தான் தேர்வு செய்ய தேர்தல் நடக்குதா, இல்லை புரோக்கர்ஸை தேர்வு செய்ய தேர்தல் நடக்குதா? இது தரகர்களுக்கான தேர்தல். தரகர்களை ஆகச்சிறந்த தரகர், தி பெஸ்ட் புரோக்கர் யார், அவனை தேர்வு செய்யறது தான் இந்த தேர்தல் நடக்குது, இல்லை என்று சொல்ல முடியுமா? முதல்ல இந்த முறையை நிறுத்திடுங்க, டெண்டர் விடுங்க, ஏலம் விடுங்க. அரவக்குறிச்சி தொகுதி கேட்போர் யார், தொகுதியின் மதிப்பு 10 கோடி அல்லது 100 கோடி, அப்படி ஒரு ஏலத்தை விடு. தேர்தலானே நின்று டங்குன்னு ஒரு மணி அடி, ஒரு காடாவளுக்கு கொளுத்தி வச்சுக்க, ஒரு மணி அடிச்சு அரவக்குறிச்சி மதிப்பு கேட்போர் கேட்கலாம், 100 கோடி, செந்தில் பாலாஜி 101 கோடி, செந்தில் நாதன் 102 கோடி. கேட்டு தொலைஞ்சு யாருக்காவது ஒருத்தர் கொடுத்துட்டு போ, நாங்களும் போயிட்டு போறோம். ஏலம் கேட்கறவனத்தை கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்து போயிட்டு போறோம். எங்களுக்கு என்ன இருக்குது, என்ன இருக்குது? இந்திய நாட்டை யார் ஆள்வதே? ராகுல் காந்தி. நாட்டின் 57,00,000 கோடி கடனே இருக்குதுப்பா, கடன் தொகைக்கு மேல ஒரு 60 கோடி, 60,00,000 கோடிப்பா, 60,00,000 கோடி இந்தியாவின் மதிப்பு. போடு 60,01,000 கோடி, அது ராகுல் அல்லது நரேந்திர மோடி அல்லது அனில் அம்பானி இல்லை அதானி இல்லை டாடா பிர்லா எவனாவது எடுத்து ஆண்டுட்டு போ. நீ தான் முடிவு பண்ணிட்டில்ல, அரசால் ஒன்றும் ஆகாது, நீங்கள் கையால் ஆகாத பயிலுங்க. இதுக்கு எதுக்கு 1,00,000 கோடிகள் உழைக்கும் மக்களின் காசை? நாடு பஞ்ச பராரி நாடாக போய்கிட்டு இருக்கு. கற்பப்பைய வாடகைக்கு விட்டு ஏழை தாய்மார்கள் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். வயிற்று பசியை தீர்க்க உடலை விற்று வயிற்று பசியை போக்கிக் கொண்டிருக்கிற தாய்மார்கள், அன்னாடங்காட்சிகள், தினக்கூலிகள், மதிப்பிற்குமிக்க உரிமையை தெரிந்தும் விற்கிற ஏழ்மை வறுமை நிலையிலே ஓட்டுக்கு காசு வாங்கி கொண்டு விற்கிற நிலைமை, இந்த நிலைமையில் என் மக்களை இலவச அரிசி வாங்கித்தான் சாப்பிட முடியும் என்கிற நிலையில் என் மக்களை நிறுத்திட்டு 97,000 கோடியை செலவழித்து தேர்தல், யாருக்கான தேர்தல், எதுக்கு தேர்தல் நடத்துறீங்க? இந்த தொகுதியில் எதுக்கு தேர்தல் நடக்குது? இப்போ அரவக்குறிச்சியில் எதுக்கு நடக்குது? தகுதி நீக்கம் செய்யப்பட்டது. யாரால் அந்த தேர்தல் எங்கள் மேலே திணிக்கப்பட்டது? இதே செந்தில் பாலாஜியால் தான். அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இப்போ இந்த பக்கம் தகுதி நீக்கம் செஞ்சானா அந்த கட்சிக்கு போய் எம்எல்ஏ ஆயிடுவேன்னா? இது யார், எந்த மாதிரியான அரசியல் அமைப்பு, எந்த மாதிரியான ஜனநாயக கட்டமைப்பு என்பதை படித்த இளைஞர்கள், அறிவார்ந்த என் மக்கள் சிந்திக்க வேண்டாமா? ரெட்டாளையில் நின்று ஜெயிச்சார் அவர். எடப்பாடி ஆதரிக்காம தினகரன் அன்னைக்கு போனதுனால சபாநாயகர் தகுதி நீக்கம் செஞ்சார். திருப்பி அங்கிருந்து டக்குன்னு திமுக வந்து அடுத்த நாளே இடைத்தேர்தலில் நின்று ரெட்டாளையில் நின்றவர் இப்போ உதயசூரியில் நின்று ஓட்டு கேட்கிறாரு. இது எந்த மாதிரியான ஒரு கொள்கை நிலைப்பாடு, ஒரு தத்துவ நிலைப்பாடு என்பதை தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? எங்கே நின்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, காசு கொடுத்தா போதும், ஓட்டு போட்டுருவோங்கிற நிலை இருந்தால் இது நாடா, இது என்னது, இது நாடா சந்தைக்காடா, இது எப்படி இருக்குது? தேர்தல் ஆணையம் என்ற ஒன்று இருக்கா? எல்லா இடங்களிலும் பதாகை இருக்குது, பல 100 கோடிக்கு செலவு பண்ணி வைக்கிறாங்க. வாக்குக்கு காசு கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம் என்று. ஆனால் இந்த 4 தொகுதிகளில் இப்போ நடக்கிற இடைத்தேர்தலில் வாக்குக்கு காசு கொடுக்கப்படுதா இல்லையா? யாராவது ஒருத்தர் கொடுக்கும்போது வாங்கும்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? இல்லை. இதனால் தேர்தல் ஆணையம் என்ன காட்ட நினைக்குது வெளியில், இந்த 4 தொகுதியிலையும் வாக்குக்கு காசு கொடுக்கப்படவே இல்லை என்று காட்ட நினைக்குதா? வேலூரில் மட்டும்தான் பணம் கொடுக்க முயற்சி செய்தார்களா? அதனால தான் நீங்கள் வருமான வரி சோதனை நடத்தி அந்த தேர்தலை நிறுத்தினீர்களா? என் அன்பிற்குரிய சொந்தங்கள், அறிவார்ந்த மக்கள், என் தம்பி தங்கில் சிந்திக்கணும். விளையாட்டில் கூட, இப்போ கபடி விளையாட்டோ அல்லது கால்பந்து விளையாட்டோ, ஏதோ ஒரு விளையாட்டில், ஒரு கிரிக்கெட் விளையாட்டோ, ஒரு விளையாட்டு வீரன் தவறு செய்தால் அந்த வீரனை மட்டும் வெளியேற்றுகிற நிலைமை தான் இதுவரை இருக்கிறது, உலக மரபு. இப்போ கபடி விளையாட்டில் விளையாடுகிற போது ஒருவன் அந்த கோட்டை லாபியை தொட்டுட்டா அந்த விளையாட்டு வீரனை மட்டும் வெளியேற்றுவது தான் இருக்கிற மரபு. மொத்த விளையாட்டையும் நிறுத்துவது அல்ல இங்கே. கபடி போட்டியே நிறுத்துவது, கிரிக்கெட் ஆட்டத்தையும் நிறுத்துவது, கால்பந்து போட்டியை நிறுத்துவது என்பது இதுவரை உலக வரலாற்றில் எங்கேயும் இல்லை. ஆனால் பணம் கொடுக்கிறார் என்றிருந்தால் அந்த வேட்பாளரை வெளியேற்றி
நீங்க போட்டியிட தகுதியை இழந்து விட்டீர்கள், இனிமேல் 10 ஆண்டுக்கு போட்டியிடக் கூடாது என்று தடை விதிப்பதுதான் சரியான ஜனநாயகம். ஆனால் போட்டியை நிறுத்தி விடுவது என்பது எந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம், எந்த மாதிரியான முடிவு? அவருக்கு கொளுத்த பணம் இருக்கு, பண கொழுப்புல அவங்க தேர்தலில் போட்டிடாங்க, காசு கொடுக்குறாங்க. நாங்க பிச்சைக்கார பையன் மக்க உண்டியல் குழிக்கு கட்டுத்தொகை கட்ட காசு இல்லாம காதல காலத்துல இருந்து அடமானம் வச்சு கட்டிட்டு நாங்க திருடுறோம். நாங்க காருக்கு பெட்ரோல் போட காசு இல்ல, ஒரு தேநீர் குடிக்க காசு இல்ல, தங்குற விடுதிக்கு காசு கொடுக்க முடியல, அவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு இடைத்தேர்தல் தேர்தலை நிறுத்திட்டேன்னா அது இப்போதைக்கு வைக்கிறதா இல்ல, எப்போதைக்கு உனக்கு எப்ப பொழுது போலே அப்ப தேர்தல் இப்பிய எப்படி? இந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்களை இந்த 4 தொகுதியும் சேர்த்து இப்ப பாராளுமன்றத்துக்கு மொத்தம் 19 தொகுதிக்கு நடந்ததுல அதோட சேர்த்து வைக்காமல் இருந்ததுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன? அதோட சேர்த்து ஏன் வைக்கல? எதனால வைக்கல? தேர்தல் ஆணையம் பதில் சொல்லும். அதுக்கு வழக்கு இருக்குது. நீங்க இப்ப எந்த வழக்குல எந்த தீர்ப்பு வந்திருக்கு? எதனால இப்ப தேர்தல் வச்சீங்க? இப்போ நீங்க நினைச்சா வைப்பீங்க? நினைச்சா நாங்க உங்களுக்கு உங்களுக்கு கனவுல வரணும், நாங்க இப்ப தேர்தல் நடத்துங்கன்ட்டு. என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை இது? எந்த மாதிரி அணுகுமுறை? இப்ப அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றத்துல காசு கொடுக்கல, ஒட்டப்பிடாரத்துல காசு கொடுக்கல. நான் தான் சொல்றேன், அதிமுக 5000 கொடுக்குது, திமுக 3000 கொடுக்குது, அமமுக 2000 கொடுக்குது. வாங்கினவன் என்கிட்ட வந்து சொல்கிறான். இப்போ எனக்கு கூட ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, நமக்கு ஒரு ஓட்டு ஓட்டப்பிரகாரத்தில் இருந்துருக்கக்கூடாதான்ட்டு. என்ன 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 பண்ணுறது? இப்படியாடா ஒரு ஜனநாயகத்தை கட்டமைப்பீங்க? இப்படியா ஒரு மக்களாட்சியை கட்டி எழுப்புவீங்க? இதுக்காடா எங்கள் தாத்தனும் பாட்டனும் போராடி தூக்கில் தொங்கி செக்கெழுத்து சிறை விட்டு சுதந்திரம் பெற்றாங்க. இந்த கேடு கட்ட கூட்டத்துக்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு போவா? நாங்கள் அரும்பாடு பட்டது. ஓட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு 5000, சரி. இப்போ 4 தொகுதி, 4 தொகுதியில் ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது 1 லட்சம் ஓட்டே வைப்போம். இப்போ 4 லட்சம் ஓட்டு, 4 லட்சம் ஓட்டுக்கு 4,00,000, 5,000 கணக்கெடுங்க. எண்ணி முடிக்கிறது நம்ம இறந்துடும். அப்பா இது அக்கிரம. அதாவது கூடி கொள்ளையடிக்கிறவங்க, இவங்க கூடி கொள்ளையடிக்கிறவங்க. இவங்கள்ட்ட நாட்டை கொடுத்துடாதீங்க, எனக்கு ஓட்டு போடுங்க போடாதீங்க. நான் இவங்ககிட்ட தயவு செய்து உங்களை கையெழுத்து கும்புறேன், 100 தடவை நாட்டை கொடுத்துடாதீங்க. எங்களால் இதே மாதிரி இருந்தவருங்க தொடர்ச்சியாக முச்சு இருந்து கத்திக்கிட்டு இருக்க முடியாது. டாப்புன்னு கோவச்சிக்கிட்டு போங்க, அப்படியே போங்க போயிடும். நாங்களும் மனுஷங்க தானே, எவ்வளோ காலத்துக்கு கத்துறது? இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு 74 இடத்துல அனுமதி கொடுத்துருக்கு. ஐயா ஸ்டாலின் கருத்து எடுக்கக்கூடாது என்று போராடுவாரா? இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமியின் கருத்து, இல்லை மதிப்பிற்குரிய ஐயா தினகரனுடைய கருத்து, இல்லை ஐயா கமலஹாசன் கருத்து? மீண்டும் தேவையற்ற 5 ஆண்டுகளுக்கு விடுதலை புலிகளின் மீதான தமிழீழ தேசிய இராணுவமான மக்கள் பாதுகாப்பு படையான விடுதலை புலிகளின் மீது 5 ஆண்டு தடை நீட்டிருக்கு. இதில் உங்களை எல்லாம் தலைவர் பெருமக்களை உங்கள் கருத்து? கமலஹாசன் ரஜினிகாந்த் திடீர்னு வந்துட்டு அப்படி நடிச்சுட்டு மார்க்கெட் போன பிறகு ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கம்பெடுத்துட்டு வந்தா சண்டைக்கு, யாரும் இல்லாத பொட்டலில் வந்து கம்பெடுத்து சுற்றக்கூடாது. இதெல்லாம் ஒரு ஒழிக்கணும். எல்லாத்தையும் அடக்க முடியாத ஆத்திரத்தை அடக்கி வச்சுட்டு ஜனநாயகப்பட்டு மெதுவாக நகர்றோம். இப்போ பாருங்க மோடி பாருங்க, இப்போ பாருங்க மன்மோகன் சிங், ஜப்பானில் போய் 50,000 கோடி இளைஞர்கள், என் நாட்டிலே வலிமை மிக்க இளைஞர்கள் இருக்கிறார்கள், இங்கே வாருங்கள், தொழிற்சாலை தொடங்குங்கள், உங்களுக்கு எவ்வளவு நிலமோ நாங்கள் எடுத்து தருவோம், நிலத்தடி நீரா எவ்வளவு நாளும் உறிஞ்சு கொள்ளுங்கள், மின்சாரமா தடையற்று தருவோம். அப்படி 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் மின்சாரம் ஏற்பட்டால் அந்த இழப்பை ஏற்படுகிற இழப்பீடை அந்த இழப்பை ஈடுகட்ட மத்திய மாநில அரசுகள் நாங்களே உங்களுக்கு அதை ஈடுகட்டுவோம். நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்து செல்ல 8 வழிச்சாலை, 10 வழிச்சாலை, 15 வழிச்சாலை ஒன்றாலும் போடுவோம். மக்கள் சாவார்கள், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டோம். நீங்கள் எங்கள் நாட்டிற்கு வாருங்கள், இந்தியாவிற்கு ஒடியாருங்கள், ரஷ்யா வாருங்கள், ஜப்பான் வாருங்கள், கொரியா வாருங்கள், சிங்கப்பூர் வாருங்கள், சீனா வாருங்கள், எல்லாரும் வந்து இந்தியாவில் தயாரிங்கள். இப்படி கூப்பிடுவோருக்கு பேர் என்ன? இவர் நாட்டு புரோக்கர், அவர் வீட்டு புரோக்கர், இவர் நாட்டு புரோக்கர், இவ்வளவுதான்.